வணக்கம். மரபு மருத்துவம். இந்த பதிவு பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியின் முன்னாள் விலங்கியல் துறை பேராசிரியர் உயர் திரு டாக்டர் எம் வி ராஜேந்திரன் அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. நான் அவரது மாணவன் என்பதில் பெருமை கொள்கின்றேன். எங்கள் வீட்டு வளாகத்திற்கு அழைக்கப்படாத நிறைய விருந்தினர்கள் வந்து செல்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் மீன் கழிவுகளை கொண்டு போடும்போது காக்கையை நாம் கூப்பிடாமலேயே வந்து காக்கா என்று கத்தி அவற்றை பொறுக்கி கொண்டு செல்லும். வளாகத்தில் உள்ள தென்னை மரங்கள், தேக்கு மரங்களில் அவைகள் வருடம் முழுவதும் கூடுகட்டி வாழ்கின்றன. அதைவிட இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், காக்கை கூட்டில் இங்கு வந்து செல்லும் குயில் முட்டையிடுவதுண்டு. முட்டையிட்டு குஞ்சு பொறித்து கொஞ்சம் வளர்ந்ததும் இது தன் குஞ்சு இல்லை என்று அறிந்த காக்கை அந்த குஞ்சை கொத்தி கீழே தள்ளும். குயிலின் ஓசை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த வளாகத்தில். அதைத்தான் பாரதியார் தன் குயில் பாட்டில், பல நாளும் பார்த்து வந்த குயில் ஒரு நாள் வரவில்லை என்றதும் நாளொன்று போக நான்பட்ட பாடு தாளம்படுமோ தரிபடுமோ என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். வளாகத்தின் எல்லா பகுதிகளிலுமே நீக்கமரம் நிறைந்திருப்பது கார்டன் லிசர்ட் எனப்படும் ஓடான். அவைகள் இங்கு தங்குவது மட்டுமல்ல, இனப்பெருக்கமும் செய்கின்றது. குழியை தோண்டி ஒன்றொன்றாக முட்டையிடும். அந்த குழியினுள் போடும். பின்பு முட்டையிட்ட குழியை காலை வைத்து நன்றாக எதுவும் நடக்காதது போல் மூடிவிடும். ஒரு முறை நான் அந்த குழியை திருப்பி தோண்டி பார்த்தேன். அங்கு ஏறக்குறைய 32 முட்டைகள் இருந்தன. அது அடைக்கலாம் குருவிகளை பற்றி சொல்ல தேவையே இல்லை. அவைகள் எல்லா மரக்கிளைகளிலும் அமர்ந்து கொண்டு சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஜோடி ஜோடியாக நாம் ஆங்காங்கு வைக்கும் கூடுகளில் தங்கி முட்டையிடும், குஞ்சு பொறிக்கும், பின்பு குஞ்சு பறந்து போகும். அவைகள் தங்களுடைய சூட்டை தணிப்பதற்கு தண்ணீரில் மூழ்கி ஆனந்தமாக குளியல் செய்யும். சில குருவிகள் மணல் குளியலும் செய்வதை பார்த்திருக்கின்றேன். அணில்கள் நூற்றுக்கணக்காக திரிகின்றன இந்த வளாகத்தில். எங்கு பார்த்தாலும் அணில். அவற்றை விரட்டி விரட்டி வரவிடாமல் தடுக்க முயன்றிருக்கின்றேன். ஏனென்றால் இருக்கின்ற அத்தனை காய்களையும் பூக்களையும் உறுத்தி போட்டுவிடும். ஆனால் இப்போது அதை விரட்டுவதை நிறுத்திவிட்டேன். அவற்றிற்கு நானே உணவு வைத்து பராமரிக்க தொடங்கிவிட்டேன். அவற்றிற்கு போதிய பழ வகைகள் இங்கு இருக்கின்றன. அவற்றில் ஒன்று கொய்யா, அதற்கு அடுத்தாற்போல் சப்போட்டா, பப்பாளி. இந்த பழங்கள் இல்லாத காலத்தில் வீட்டில் நிற்கும் ஒரு கமுகு அவை காத்து பழுத்து தொங்கும்போது அந்த பழங்களை கடித்து குதறி சாப்பிடுகின்றது. அந்த அளவிற்கு அணில்கள் பெருகிவிட்டன. இந்த வளாகத்தில் காய்த்து குலுங்குகிறது என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இங்கு இருக்கின்ற தேன்கூடு. தேன்கூடு ஆங்காங்கே கட்டியிருக்கின்றது. மரங்கொத்தி பறவை அவ்வப்போது தென்னை மரத்தில் வந்து கொத்தி கொண்டே இருக்கும். அது கொத்தி கொத்தி ஒரு பெரிய ஓட்டையே போட்டு வைத்திருக்கின்றது. இங்கு வருகின்ற மைனாக்கள் அவை இனப்பெருக்கம் செய்வதும் உண்டு. பிராமின் மைனா, இந்த பிராமண மைனாவுக்கு அந்த காலத்து பிராமண புரோகிதர்கள் வந்து பெரிய ஜட தலையில் போட்டிருப்பாங்கள்ல, அது மாதிரி அங்கே தலையில் ஒரு ஜட மாதிரி தெரியும் முடி. அதுவும் அடிக்கடி இந்த வளாகத்தில் ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவை. அடுத்தாற்போல் மணிப்புறா, ஆண்டு முழுவதும் இங்கு கூடு கட்டி வருடத்திற்கு 3-4 முறை இங்கு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். கூடுகளில் முட்டை பொறித்து குஞ்சு கொஞ்ச நாள் சிறிதாக இருக்கும் வரை தாயுடன் இருக்கின்றது. அதன் பிறகு கூட்டில் இடமில்லாத காரணத்தினால் பொழுது மங்கியதும் தாய் பறவை கூட்டை விட்டு வெளியே பறந்து சென்று விடுகின்றது. அந்த நேரத்தில் நாம் குஞ்சுகளை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கும். விடியற்காலம் 1:30-8 மணிக்கு திருப்பி வருகின்றது ஒரு குருவி. அதன் பெயர் ஆங்கிலத்தில் காப்பர் ஸ்மித் என்று கூறுகின்றார்கள். அதாவது செம்புக்கொல்லன், காப்பர் ஸ்மித். இந்த செம்புக்கொல்லன் என்று கூறுவதற்கு காரணமே அது எழுப்பும் சத்தம் ஒரு செம்பு தகட்டில் சுத்தியல் கொண்டு தட்டுவது போல் இருப்பதால் அதற்கு செம்புக்கொல்லன், காப்பர் ஸ்மித் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஒரு மரக்கிளையில் ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்தில் ஒரு குருவி வந்து போய் கொண்டே இருந்ததை பார்த்தால் அது இந்த காப்பர் ஸ்மித். அந்த பொந்தை கடைசியில் இந்த காப்பர் ஸ்மித் என்ற குருவி தான் கொத்தி 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 ஓட்டை போட்டு உள்ளே ஒரு குருவி போய் இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து வெளியே வரும் அளவிற்கு அது ஓட்டை போட்டிருக்கின்றது. உள்ளே போய் குஞ்சுகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து விட்டு வெளியே பறந்துவிடும். உணவை கொடுத்து விட்டு வெளியே வரும்போது அந்த கூட்டின் உள்ளே இருக்கும் அழுக்கை அப்புறப்படுத்தி வெளியே கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சுத்தமாக வைத்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இந்த குருவி கூட்டை பார்ப்பதற்கு அடைக்கலாங்குருவிகள் அடிக்கடி வந்து இந்த கூட்டை நோட்டமிட்டு கொண்டே இருந்தன. தாய்க்குருவி வந்ததும் அடைக்கலாங்குருவி பறந்துவிடும். ஆனால் அதில் ஒரு பெட்டை அடைக்கலாங்குருவி
வெகு நாட்களாக அதில் தனியாகவே இருந்து இந்த தாய்க்குருவி இல்லாத நேரத்தில் உள்ளே என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக உட்கார்ந்து கொண்டே அங்கு எங்கும் தாவி கடைசியில் அது உள்ளே சென்று நின்று பார்ப்பதை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு அது பறந்துவிட்டது. ஒருவேளை இந்த கூடு காலியானால் தானும் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கலாம் என்ற எண்ணத்தில் வந்து பார்க்கின்றதா என்பதை எனக்கு தெரியவில்லை. நமது வீட்டுக்கே சில குருவிகள் வந்து விடுகின்றன. அதில் புல்புல் என்ற ஒரு குருவி முக்கியமானது. அது குளிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். புல்புல் குருவி எங்களுடைய படுக்கை அறையில் எரியும் டியூப் லைட்டுக்குள் அதன் மேலேயே கூட்டை கட்டி குஞ்சு பொறித்து விட்டது. குஞ்சு பொறித்த பின்பு அவை கொண்டு வரும் உணவு வகைகளை பார்த்தோம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறையும் அவை ஒரு தடவை கொண்டு வந்த உணவை மறுமுறை கொண்டு வருவதில்லை. நூற்றுக்கணக்கான வகையான உணவுகளை கொண்டு வருகின்றன. பல்லி, தட்டான், இப்படி பல உணவு வகைகள் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு முறை பார்த்தோம் என்றால் அது ஒரு பெரிய பல்லியை கொண்டு வந்து சின்ன குஞ்சுக்கு கொடுக்கின்றது. அதுவும் ஒரே வாயில் விழுங்கி விடுகின்றது. இப்படி அந்த குஞ்சுகளுக்கு மிகவும் ஊட்டச்சத்துக்களை இந்த புல்புல் குருவிகள் கொடுக்கின்றன. பறக்கின்ற நாள் வரும்போது ஒரு சில குருவிகள் பறந்துவிடும், ஒரு சில குஞ்சுகள் சரியாக பறக்க முடியாது. எனவே அவை அங்கிருந்து பறந்து நமது கட்டிலில் உட்கார்ந்திருக்கும். என் மக கூட சொல்லுவாள், எப்போ இந்த குருவிகள் வீட்டுக்குள்ளேயே வந்து குடியம் இருக்குத, அதுகளோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஏதாவது வாடகை வாங்கக்கூடாதான்னு ஒரு வேடிக்கையை அவள் சொல்லுவாள். அந்த அளவுக்கு அந்த குருவிகள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இப்போ இது வந்து போகிறதுனால நம்ம வந்து ஒரு ஃபேன் கூட போட முடியாத சூழ்நிலையில் இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தோம்னா டெய்லர் பேர்டு. டெய்லர் பேர்டு வந்து தையக்கார குருவி. இது இங்குள்ள மரங்களில் அப்பப்போ இலைகளை ஒன்றாக தச்சு ஒரு கூடு செய்து அதுக்குள்ளே முட்டை போட்டு வச்சுருக்கோம். இறுதியாக நான் சொல்ல விரும்பும் ஒரு விருந்தாளி நிரந்தரமாக எங்களது வளாகத்தில் இரவும் பகலும் தங்கியிருக்கின்றார். அவர் ஒருத்தராக இல்லை, ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள். அவை பழந்தின்னி வவ்வால். அதில் ஒரு வவ்வால் ஒரு நாள் சப்போட்டா மரத்தில் சுமார் ஒரு 6 மணி அளவில் வந்து தொங்கியது. இவைகள் இங்கு பல நாட்களாக இருப்பது தெரியும். ஆனால் அன்றுதான் நான் நேருக்கு நேராக பழந்தினி வவ்வாலை பார்த்தேன். ஏன் இந்த வளாகத்துக்கு இவ்வளவு பறவைகள் வந்து போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இங்கு நிறைய பழ வகைகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பப்பாளி, கொய்யா, வாழைப்பழம், சப்போட்டா, இப்படி பல வகையான பழ வகைகள் இருக்கின்றன. கிளியெல்லாம் வந்து நெல்லிக்காயை கடித்து கீழே துப்பி போட்டுரும். சில நேரம் தாய்க்குருவி குஞ்சுகளை விட்டு போவது திரும்பி வருவதில்லை. எனவே அந்த குஞ்சுகள் தவித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த குஞ்சுகளை எடுத்து நான் செய்வதை உங்களுக்கு சொல்கின்றேன். ஒரு சிரிஞ்சு வச்சு ரொம்ப இளம் குஞ்சாக இருந்தால் கூட அவற்றுக்கு அந்த வாயை திறந்து ஒரு 3-4 சொட்டு பால் வந்து சிரிஞ்சு வச்சு கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவை வந்து புரதச்சத்துள்ள உணவு. இப்போ நமக்கு இந்த குஞ்சுகளுக்கு கொடுக்குறதுக்கு புரதச்சத்துள்ள உணவுன்னு நாம் பார்த்தோம்னா ஃபிஷ்மீல்னு சொல்லக்கூடிய மீன் தொட்டியில் நம்ம மீன் வளர்ப்புக்கு போடக்கூடிய அந்த சின்ன சின்ன உருண்டைகளை வந்து 1-2 முதல்ல கொடுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம கை வச்சு கொடுக்கலாம் அல்லது ஃபோர்செப்ஸ் வச்சு கொடுக்கலாம். இப்படி கொடுத்து பராமரித்து வந்தோம்னா கட்டாயம் ஒரு குருவி கூட சாகாது. இந்த குருவி குஞ்சுகளை பாதுகாக்கணும்னா நாம் வந்து கட்டாயம் பாலும் மீன் உணவும் கொடுக்கணும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெங்கும் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்பது மகாகவி பாரதியாரின் கவிதை வரிகள். இதை இந்த பறவைகளை பார்த்து அனுபவிக்கும் போது அவர் கூறியது எவ்வளவு உண்மை என்பது நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம். மரபு மருத்துவம் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தேன். மறந்து பார்த்ததுமே பார்த்ததுமே.